உரையாற்ற ஸ்கை ப்ரொஃபசர் புலவர் நடராஜன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்துள்ளார். சிந்தனைக்கு முன்பாக ஐயாவை பற்றிய சிறு அறிமுகம் செய்ய விளைகிறேன். புலவர் நடராஜன் அவர்கள் தமிழிலே புலவர் பட்டம் பெற்றவர், பிஇஎம்எல் இலிருந்து ஓய்வு பெற்றவர், ஸ்மார்ட் பிஆர்ஓவாகவும் தன் பணியை செய்து வருகின்றார். கடந்த 1990 மனவளக்கலையில் இணைந்தவர். கடந்த 30 வருடங்களாக மனவளக்கலையில் அருட்தொண்டாற்றி வருகிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சரியா கேக்குதுங்களா? வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கொடுமையான நோய் தொற்றால் உலக மக்கள் அனைவரும் அச்சம் கொண்டு தனிமைப்படுத்தப்பட்டு செய்வது அறியாது தவித்திருந்த நேரத்தில் ஆன்லைன் மூலமாக பல மண்டலங்களை அமைத்து பல பேராசிரியர்களின் சிந்தனை உரையை கேட்கவும் பயிற்சிகளை மேற்கொள்ளவும் வழிவகை செய்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கேஎம் ஐயா அவர்களுக்கும், கர்நாடகத்தில் மகர்ஷி அவர்களின் தவமுறைகளையும் பயிற்சிகளையும் எல்லா மக்களும் அறிந்து வந்து இணையும்படி தொண்டாற்றி வரும் கர்நாடக மண்டல தலைவர் பேராசிரியர் டாக்டர் கணபதி அவர்களையும், பேராசிரியர் டாக்டர் விஜயா கணபதி அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். நடந்து வரும் நிகழ்ச்சிகளில் என் பெற்றோரையும் என்னை மனவளக்கலையிலே இணைத்த நண்பர் பத்மநாதன் அவர்களின் ஆன்மாவையும் வணங்குகிறேன். என்னை வழிநடத்தும் மகரிஷி அவர்களையும் வணங்குகிறேன். நடந்து வர நிகழ்ச்சிகளில் பேசக்கூடியவர்கள் அருள்நிதியர்கள், இதை கேட்கக்கூடியவர்களும் அருள்நிதியர்கள், துணை பேராசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களே என்று கூறினால் தவறாகாது. காரணம், பொதுமக்கள் இதை கேட்கிறார்களா? எல்லா வீடுகளிலுமே இந்த கருத்துக்கள் ஒலிப்பதால் மன்றத்துக்கு வராத கணவன்மார்களும் மனைவிமார்களும் கல்வி கற்கும் தங்கள் பிள்ளைகளும் கூட இதை செய்விமடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என்பதை நம் போன்றோர் மனதிலே ஒரு ஆறுதல் ஏற்படுகிறது. அதனால் மகிழ்ச்சியும் அடைகிறோம். தலைப்பு: தியானமும் வாழ்வும். தியானம் என்றால் ஒரு வழிமுறை, அதை பின்பற்றி வாழ்வில் கிடைப்பது ஞானம். ஞானம் என்றால் விழிப்பு நிலை. நாம் நடப்பது, படிப்பது, உண்பது, உறங்குவது, ஓடுவதும் ஆடுவதும், பேசுவதும், சிரிப்பதும், சிந்திப்பதும் எல்லாமே தியானமே. இன்றைய சிந்தனையை வேதாதிரி மகரிஷி அவர்களும் மற்ற ஞானிகளும் தியானத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் என்ன கூறியுள்ளார்கள் என்பதையே சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் சுவாசிக்கும் சுவாத்தியத்தின் விளக்கம். நாம் சுவாசிக்கும் சுவாசத்தும் உடலிலே தச வாயுக்களாக நடைபெறுகிறது. சுவாசம் என்று பொதுவாக கூறப்படுகின்ற மூச்சு காற்றில் கீழ்கண்டவாறு 10 வகையான வாயுக்கள் அடங்கியுள்ளன. பிராணன் நெஞ்சிலிருந்து மேல் நோக்கி சஞ்சரித்து பசி தாகத்தை உண்டாக்கி உணவு ஜீரணிக்க உதவுகிறது. அபானன் மலசலத்தை சுக்கல சுரோனிதத்தையும் வெளியே தள்ளுகிறது. வியானன் இது உடல் முழுவதும் வியாபித்து ஸ்பரிசத்தை கிரகிக்கிறது, மேலும் உணவை சாராகவும் சக்கையாகவும் பிரிக்கிறது. உதானன் தொண்டையிலிருந்து கொண்டு உணவை விளங்கு செய்து அதன் சாரத்தை தொப்புள் பகுதியில் சஞ்சிருக்கும் சமானன் என்ற வாயுவுக்கு அனுப்புகிறது. இந்த வாயுவால் ஏப்பம் குரட்டையும் உண்டாகிறது. தூங்கும் போது ஐம்புலன்களையும் இருளில் ஆழ்த்தி விழித்து எழுந்ததும் அந்த புலன்களுக்கு உரிய இயல்பை கொடுப்பது இதுவே.
சமானன் புதானன் என்ற வாயு அனுப்பும் உணவின் சாரத்தை உடலின் எல்லா உறுப்புகளுக்கும் பகிர்ந்து கொடுத்து உடலை வளர்க்கிறது. நாகன் கண்டத்தில் இருந்து கொண்டு வாந்தியை உண்டு பண்ணும் முக்கல், சோம்பல், திமிர் விடுதல் முதலியன இந்த வாயுவின் செயல்கள் ஆகும். கண்ணுக்கு பார்வையை கொடுப்பதும் இதுவே. இது கூர்மன். இது கண் இமைகளை திறக்கவும் மூடவும் செய்கிறது. சிரிப்பு, மயிர்கூச்செறிதல் முதலியன இதனால் உண்டாகிறது. கிருகரன் தும்மல் மற்றும் அழுகையை உண்டாக்குகிறது. தேவதத்தன் இது மார்பில் இருந்து கொண்டு கபத்தை சேர்த்து கட்டி கொற்றாவியையும் விக்கலையும் உண்டு பண்ணுகிறது. தனஞ்சயன் இது மேற்குறித்த ஒன்பது வாயுக்களிலும் விரைவி இருந்து கொண்டு ஒரு வினாடிக்கு 224 மின் அதிர்வு அலைகளை உண்டாக்கி ஒவ்வொரு வாயுவும் தத்தம் தொழிலை செய்யுமாறு இயக்குகின்றது. கர்ப்பத்தில் உள்ள பிண்டத்தை வெளியே தள்ளுவதும் இதுவே. ஊன் குருடு முடம் மற்றும் தொழுநோய் உண்டாவதற்கு இந்த வாயு குறைவே காரணமாக உள்ளது. உடலை விட்டு உயிர் நீங்கியதும் 1 முதல் 10 வரையான வாயுக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியேறுகின்றன. இறுதியாக தனஞ்சன் வெளியேறியதும் உடல் வீங்கி வெடித்துவிடும். தனஞ்சயனின் ஆற்றலை பின்வரும் திருமந்திர பாடல் உணர்த்த காணலாம். ஒத்த இவ்வொன்பது வாயுவும் ஒத்தன. ஒத்த இவ்வொன்பதின் மிக்க தனஞ்சயன் ஒத்த இவ்வொன்பதில் ஒக்க இருந்திட ஒத்தம் உடலும் உயிரும் இருந்ததே. சுவாசத்தின் அளவும் விளக்கமும். நாம் சுவாசிக்கும் சுவாசம் ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் ஆகும். இந்த சுவாசம் எவ்வாறு நடைபெறுகிறது என்றால், மூலாதாரத்தில் காலை 6 மணி முதல் 6:40 வரை 600 சுவாசம், சுவாதிஷ்டானம் 6:40 to 1:20 வரை 6,000 சுவாசம், மணிப்பூரகம் 1:20 to 8 மணி வரை 6,000 சுவாசம், அநாதகம் 8 மணியிலிருந்து 2:40 வரை 6,000 சுவாசம், விசுத்தி 2:40 to 3:40 வரை 1,000 சுவாசம், ஆகினை 3:40 to 4:50 வரை 1,000 சுவாசம், சகசராரம் 4:50 to 6 மணி வரை 1,000 சுவாசம். ஆக மொத்தம் 21,600 சுவாசத்தை ஒரு மனிதன் சுவாசிக்கிறார். இந்த அட்டவணை மனிதனின் உணவு, உறக்கம், கல்வி பயிற்சி முதலிய காலை நீதிக்கு ஒத்ததாக அமைந்திருக்க காண்கிறோம். ஒரு முறை ஊச்சை உள்ளெடுக்கும் போது வலது நாசி துவாரமானால் 12 அங்குலமும், இடது நாசி துவாரமானால் 16 அங்குலமும், இரு நாசி துவாரங்களுமானால் 64 அங்குலமும் உள்ளே செல்கின்றது என்று திருமந்திரம் கூறுகிறது. சுவாசத்தின் அளவு அமர்ந்திருக்கும் போது 12 அங்குலம், நடக்கும் போது 16 அங்குலம், ஓடும் போது 25 அங்குலம், உறங்கும் போது 36 அங்குலம், 64 உடல் உறவின் போது 64 அங்குலம், மூச்சு ஒரு நிமிடத்திற்கு 15 முறை, நாடி ஓட்டம் 75 முறை, நாடி ஒரு முறைக்கு 2 அவுன்ஸ் சத்தத்தை வெளியேற்றுகிறது. ஆணின் உடலிலிருந்து உயிரணுக்கள் வெளிப்படும் போது ஆண் பெண் இருவரின் சுவாசமும் அளவோடு பயந்தால் தோன்றும் குழந்தைக்கு எவ்வித குறைபாடும் இராது. ஆனால் ஆணின் சுவாசம் அளவிலே குறைந்து வெளிப்படுமானால் தோன்றும் குழந்தை குள்ளமாக இருக்கும். சுவாசம் இயல்பான திடமின்றி இழைத்து வெளிப்படுமானால் தோன்றும் குழந்தை முடமாகும். சுவாசத்தின் அளவு குறைந்தும் திடமின்றி வெளிப்பட்டால் தோன்றும் குழந்தை கூன்விடும்.
அந்த பெண் அந்த நேரத்தில் பெண்ணின் வயிற்றில் மலம் மிகுதியாக இருந்தால் தோன்றும் குழந்தைக்கு மூளை தெளிவிறாது. அவள் வயிற்றில் சிறுநீர் மிகுந்திருந்தால் தோன்றும் குழந்தை ஊமையாகும். மலம் சலம் இரண்டும் அவள் வயிற்றிலே இருந்தால் தோன்றும் குழந்தை குருடாகும். உயிரணுக்களை வெளிப்படும் போது ஆணின் சுவாசம் 5 மாத்திரை நேரம் பயந்தால் தோன்றும் குழந்தை 100 வயது வரை வாழும். 4 மாத்திரை நேரமாயினால் 80 வரை வாழும். சுவாசம் வெளிப்படும் மாத்திரை அளவு குறைய குறைய ஆயுளும் குறையும். அந்த நேரத்தில் ஆண் பெண் இருவருக்கும் ஒரே அளவில் சுவாசம் ஓடினால் தோன்றும் குழந்தை மிக்க அழகாக இருக்கும். இருவருக்கும் சுவாசம் சீராக இல்லாது படப்படப்பாக வெளிப்பட்டால் கரு சிதவி ஏற்படும். இதை நாம் பார்க்கும் போதே மகரிஷி அவர்கள் நமக்கு வகுத்தளித்திருக்கக்கூடிய காயக்கல்ப பரிசினுடைய அவசியத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அடுத்து சிந்தனை விருந்து. சீசர், நெப்போலியன், சாக்ரடீஸ் போன்றவர்கள் அவர்களின் மனைவியர்களின் பண்பும் நடத்தியுமே அவர்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது. சாக்ரடீஸ் உலக கிரேக்க ஞானி ஆனதற்கு அடாங்கா பிடாரியான அவரின் மனைவியே சந்தோபி ஒரு முறை சந்தோபியே காரணம். ஒருமுறை டீ தயாரித்து கொண்டிருந்த போது கோபம் கொண்ட அவள் குதிநீரை எடுத்து சாக்ரடீஸின் முகத்திலே வீசினார். அவர் சாகும் வரை அரைவாசி முகத்திலே அந்த கொதிநீர் தழும்பி ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. சித்தார்த்தர் புத்தனாவதற்கும் அவரின் மனைவி யசோதாவே காரணம். முகமது நபிகள் தேவதூதன் ஆவதற்கு அவரின் 9 மனைவியர்களே ஒரு காரணமாகும். ஞானத்தின் எல்லை வரை இவர்களை துரத்தி அடித்தது ஒரு வகையில் இந்த பெண்களே. புத்தர் பெண்களுக்கு எதிராக இருந்தார். அவர் ஆரம்பத்தில் பெண்களுக்கு தீட்சை தர மறுத்துவிட்டார். 5000 ஆண்டுகள் உயிர்ப்புடன் இருக்க வேண்டிய மதம் பெண்களையும் மதத்திலே சேர்த்து கொண்டதன் விளைவாக 500 ஆண்டு காலத்திலே இது அழிய போகிறதே என்று ஆதாங்கப்பட்டார். ஓசோ இதை கேட்ட ஓசோ இதை வேறு மாதிரியாக பார்க்கிறார். புத்தர் பெண்களை மதத்திலே சேர்த்து கொள்ளாமல் விட்டிருந்தால் புத்த மதம் 500 ஆண்டு காலம் வரை கூட உயிர்த்து இருக்க முடியாமல் போயிருக்கும். புத்தர் இறந்த அடுத்த கணத்தில் ஆண் சீடர்கள் தங்களுக்குள் சண்டை போட தொடங்கிவிட்டனர். புத்தரின் உடலை அப்புறப்படுத்துவதற்கு முன்பாக 33 சிறு சிறு குழுக்களாக பிரிந்து விட்டனர். புத்தரின் கொள்கையை கோட்பாடுகளை அவரவர் நோக்கப்படி 33 வகை தத்துவமாக கூறு போட்டார்கள். இயேசுவின் வாழ்வையும் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட கணத்தில் அவரின் கூட இருந்த 12 சீடர்கள் இருந்த இடம் தெரியாமல் ஓடி மறைந்தனர். சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி இயேசுவின் உடலை இறக்க வைக்க கூட 3 பெண்மணிகளைத் தவிர ஒரு ஆண்மகனும் அங்கு கிடையாது என்பதை வேதனையோடு எண்ணி பாருங்கள். இயேசுவின் தாய் மேரி மெக்டலின் என்ற விபசாரி, மாத்தா என்ற ஒரு விபசாரியின் தங்கை, இவர்களை தவிர எப்போதும் அவரை சுற்றி திரிந்த அவரின் சீடர்கள் எங்கே தொலைந்தனர்? இயேசுவின் துடிதுடித்த உடல் அப்படியே கிடக்க தத்துவ விளக்கங்கள், வேத வேறுபாடுகள், புதிய ஏற்பாடுகள் என்ற தங்களின் மேதமையை காட்டிக்கொள்ள வாடிகன் நோக்கி புறப்பட்டு விட்டனர் அந்த புனித சீடர்கள். அந்த பெண்மணிகள் உண்மையும் நேர்மையும் அன்பும் மிக்க கண்மணிகள். அவர்களுக்கு அந்த நேரத்திலே புத்த தத்துவத்தை விட தவ புதல்வனே பெரிதாகப்பட்டது. துடிதுடித்து போயினர். இயேசுவின் உடலை அப்புறப்படுத்தி ஆவண செய்ய அவன் மீது அளவு கடந்த அன்பு செலுத்திய பெண்மணிகள் துணிந்து விட்டார். பல எதிர்ப்புகளுக்கிடையிலும் பயம் கொண்டு விட்டு ஆண் சீடர்கள் ஓடி ஒளிந்து விட்டார்கள். நல்லவர்கள் என்று நாம் சொல்லும் மனிதர்களிடம் வாழ்வு செல்வம் இல்லை, ஆனால் அதற்கு நேருமாறானவர்களிடம் அது உள்ளது.
நல்லவர்களிடம் வாழ்போனும் இல்லை. இது வேடிக்கைத்தான். அதனால்தான் நாவலாசிரியர்கள் நல்லவரை பற்றி எழுதுவது சிரமம் என்கின்றனர். நல்லவர் வாழ்வு உப்பு சப்பற்றதாய், நிகழ்வுகள் அற்றதாய், பரிமாணம் அற்றதாய் இருக்கிறது. ஆனால் தீவையனை பற்றி ஒரு நல்ல கதை எழுத முடியும் என்பது ஆச்சரியம்தான். அவன் வாழ்வு சுவையான கதைக்கு கருவாக முடியும். பனி. பனி என்பது நஞ்சை விட கொடியது. 2 ஆண்டுகளுக்கு முன்னே பனி பெய்தது. மிகவும் கடுமையான பனி பெய்கின்ற போது பனித்துளிகள் புல் நுனியில் செடிகளில் தேங்குமானால் யாருக்கும் எந்த விதமான கொடுமையும் செய்துவிடார். கடுமையான பனி பெய்யும், ஆனால் புல்லின் மேலே மற்ற மரம் செடி கொடிகளின் மேலோ பனித்துளி இருக்காது. அந்த பனி தான் மிக்க கொடுமையான பனி. குரு. குரு மரபில வந்தவர்கள் யார் யார் என்றால், நந்திகள் 4, சிவயோக மாமுனி, பதஞ்சலி, வியாக்கிரமர், திருமூலராக என்பர். குருவில்லாமல் எந்த விதமான கல்வியும் பயனில்லாதது. குருவில்லா வித்தை பாழ், குருவில்லா வித்தை போல் அறிவில்லா வாலிபம். பாகல் மாங்காய். சாந்தன் வண்ணமாவது ஆன்மாவின் இயல்பு. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்ற வாக்கின்படி நாம் பெற்ற இந்த உணர்வுகளுடன் 1% நம்முடைய உண்மை அறிவும் கலந்திருக்கும். மாங்காய் புளிப்புத்தான், பாகற்காய் கசப்புத்தான். இந்த கசப்பை மாற்றுவதற்கு, புளிப்பை மாற்றுவதற்கும் பல்வேறு கூட்டு பொருள்களை அதனுடன் சேர்த்து சமைக்கிறோம். சமைத்து முடித்து அதை உண்ணுகின்ற போது பார்த்தால் அதில் முன்பிருந்த புளிப்போ கசப்போ இருக்காது. இப்போது அவற்றை தாராளமாக உண்ணலாம். ஆனால் அதன் இயற்கை தன்மையான கசப்பும் புளிப்பும் அந்த பண்டத்திலே எப்படி விரைவி இருக்குமோ அப்படியே நாம் நுண்ணிய நூல்கள் பலவற்றை கற்றிருந்தாலும் நம்முடைய உண்மை அறிவும் அதில் கலந்தே விளங்கும். மந்திரம். கோடம்பாக்கத்திலே நெல்லூர் ரங்காரெட்டியார் என்று ஒருவர் இருந்தார். பெரும்பகுதி இங்குள்ளோருக்கெல்லாம் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக இருந்தவர். பாம்போ தேளோ தீண்டிவிட்டால் அவர் பெயரை 11 முறை சொன்னால் போதும், நெல்லூர் ரங்காரெட்டிக்கு தெரிவித்து விடுகிறேன், நஞ்சே இறங்கிவிடு என்று கடிவாயை நோக்கி 11 முறை சொன்னால் நஞ்சு உடனே இறங்கிவிடும். என் தங்கைக்கு 1 முறை தேள் கொட்டிவிட்டது. அப்போது நெல்லூர் ரங்காரெட்டியார் பெயரை 11 முறை சொன்னவுடன் நஞ்சி உடனே இறங்கிவிட்டது. வலியும் இல்லை. ரங்காரெட்டியார் எனக்கு தெரிந்தவர். அவரிடம் 1 முறை இது எப்படி நிகழ்கிறது என்று கேட்டேன். அதற்கு அவர், நஞ்சி முறிக்கும் மந்திரத்தை உபதேசம் பெற்று நாளும் காலை மாலை உச்சரித்து கொண்டிருக்கிறேன். நஞ்சினால் அவதிப்படுபவர்கள் என் உருவத்தை நினைத்தும் என் பெயரை சொன்னாலும் நஞ்சி இறங்கிவிடுகின்றது என்றார். எனவே எந்த மந்திரத்தை நாம் ஓதிக்கொண்டு இருக்கிறோமோ அந்த மந்திர வடிவமாக மாறிவிடுகிறோம். நம்மை யார் நினைக்கிறார்களோ அவர்கள் அந்த மந்திரத்தினால் நீங்கக்கூடிய பிணிகள் தெரிந்துவிடும். ஒவ்வொரு பிணியும் நீக்கும் மந்திரங்கள் வேறு வேறு இருக்கின்றன. இப்படிப்பட்ட மந்திர ஆற்றல்களை உடையனவே திருஞான சம்பந்தரின் பல பதிகங்கள். ஆகையால் அவருடைய பதிகங்களை யாரேன் ஓதிக்கொண்டே இருப்பாரேயானால் அப்படி ஓதுகின்றவர்களுடைய பெயரை சொன்னால் அப்பிணி நீங்கிவிடும். இது ஒரு உண்மை. சடையா எனுமால் என்ற பதிகத்தை காலையிலும் மாலையிலும் சதா ஓதிக்கொண்டிருப்பவர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் பெயரை சொன்னால் நெஞ்சி நீங்கும். இது கண்கண்ட உண்மை. இந்த ரகசியங்கள் யாருக்கும் தெரிவதில்லை. புலன் உணர்வு அடங்க. இம் என்ற ஒலி எங்கே எழுகின்றதோ அந்த இடத்திலே மனதை நிறுத்தி அது சொல்லிக்கொண்டே இருந்தால் புலன் உணர்வு முழுமையாக அற்றுவிடும். நீங்கள் யார் வேண்டுமானாலும் சோதித்து பார்க்கலாம். புலன் உணர்வு மேலிட்டு வருகின்ற போது, புலன் உணர்வு என்றால் உடல் சம்பந்தமான வேட்கை, மேலிட்டு வருகின்ற போது இம் என்ற மந்திரத்தை அந்த ஒலி எங்கே பிறக்கின்றதோ அந்த இடத்திலேயே மனத்தை நிறுத்தி வைத்து
நீங்கள் உச்சரித்து கொண்டே இருந்தால் புலன் உணர்வு முழுமையாக அற்றுவிடும். அதனால்தான் வள்ளலார் நல்ல மருந்து வைத்தியநாத மருந்து என்பதை இம் மருந்து என கூறியுள்ளார். இயற்கை அறிவு மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுள்ள முன்னிற்பவை. இறைவனே சில நினைவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நிறைவை ஒழுங்குபடுத்திக் கொள்ளவும் மேலும் சிறப்பாக தழைக்க செய்யவும் நூலறிவு துணை புரியும். நூலறிவு துணை புரியுமே தவிர நூலே அறிவன்று. என்னத்தான் படித்தாலும் இயற்கை அறிவு இருந்தால்தான் அறிவு பெருகும் விளங்கும் வீதித்த அறிவு வெளிப்படும். எனவே இயற்கை அறிவு தேய்ந்து விடுவதற்கு என்ன காரணம்? ஆணவம். 100 நாள் தான் கற்ற கல்வி 6 நாள் கல்லாவிட்டால் போய்விடும். முன் படிக்காமலும் கேட்காமலும் இருந்தால் முன்னே படித்த படிப்பு கேட்டதும் மறந்துவிடும். நேரிழையர் பெண்களுக்கு தான் நேரிழை என்று சொன்னார்கள். பெண்கள் தான் பெரிதும் தெய்வத்தன்மை நிறைந்தவர்கள் என்று இங்கிருக்கும் பெரியவர்கள் எண்ணினார்கள். தெய்வம் ஒருவனை ஈடேற்ற தானே வர முடியாது என்பதாலேயே அந்த மனிதன் எதற்கு ஆட்படுகின்றானோ எந்த புலன்களுக்கு ஆட்படுகின்றானோ அந்த புலன்களை நிறைவு செய்து அதற்கு மேல் உள்ள நலங்களை ஊட்டுகின்ற வடிவமாக பெண்மையை படைத்து அந்த பெண்மையில் அருள் நலத்தை தேக்கி ஒரு ஆணுக்கு துணையாக அனுப்பி வைக்கிறான். அப்படி தெய்வம் நிறைந்து விளங்குவதாலே இந்த பெண் ஆண் ஒருவன் கோணலாய் போனால் அவனை நேர்படுத்தி செம்மையுற செய்கிறாள். அதனால் அவர்களுக்கு நேரிடை என்று பெயர். நேரிடை நேர்மையை இழைப்பவள், நேரிய நெறியை இழைப்பவள். இழைப்பது என்றால் கரடு முருடாக இருப்பதை தேய்த்து நேரிற்படுத்துவது, செம்மைப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது என்று பொருள். மரத்தின் குணங்கள். தூங்கும் கொஞ்சம் மரத்திற்கு மௌன மரம் என்று பெயர். ஞான மரம் என்பது ஆலமரம், அரச மரம். அதனால்தான் கோவிலுக்கு அருகிலே இவற்றை நட்டார்கள். இதை ஞானத்தையும் அறிவும் கண் தூண்டக்கூடியது. புளிய மரம் ஊன மரம் எனப்படும். புளிய மரத்தின் கீழிருந்து படித்தால் அறிவு குறையும். மங்கா பாலுண்டு மலைமேறி இருப்பார்க்கு தேங்காய்பால் எதுக்கடி குதம்பா. தேங்காய்பால் எதுக்கடி என்பது சித்தர் பாடு. இதன் பொருள் மாயையை காய்கின்ற ஞானப்பாலே துரியும் என்ற தூய வெளியிலே, அதாவது மலைமேல் இருந்து உண்ணுகின்ற தகுதியுடைய ஒருவருக்கு தேங்காய்பால் எதற்கு? தேங்காய்பால் என்பது பசும்பால். இதை எப்படி என்றால் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் என்ற திருப்பாவை வரிகளே உண்ணுக. தேங்காய்பால் பசுவின் பால், மாங்காய்பால் மாயை காய்கின்ற துரியம் என்ற பால். பஞ்சபூதங்கள். தொடக்கத்தில் விண் சுழற்சி விரைவு மிகவும் அதிகம். அதனால் 2 விண் துகள்களுக்கு இடையே அதிக தொலைவு இருக்கிறது. அதாவது இறைவெளி அதிகம் போக போக இறைவனின் அழுத்தத்தால் விண்ணில் உள்ள மையப்புள்ளி விரிவடைந்து விண் சுழற்சி விரைவு குறைகிறது. அதற்கேற்ப விண்துகள் ஒன்றை மற்றொன்று தள்ளி ஒட்டும் ஆற்றல் குறைந்து நெருங்குகின்றன. நெருக்கத்தின் அழுத்தத்திற்கேற்ப காற்று, அழுத்த காற்று, நீர், நிலம் என்று விண்கள் கூட்டு இயக்கத்திலே வேறுபாடுகள் உண்டாகின்றன. இந்த வேறுபாடுகள் தான் ஐவகையாக பிரிக்கப்பட்டு பஞ்சபூதங்கள் எனப்படுகின்றன. பஞ்சத்தன் மாத்திரை. ஒவ்வொரு பௌதிக பிரிவிலும் விண்துகள் இறைவெளி இவ்விரண்டு மின்சுழல் விரைவுக்கேற்றவாறு முறையே எண்ணிக்கையில் அளவிலும் வேறுபடுகின்றன. விண்துகளை சுற்றிலும் அமைந்திருப்பது இருப்பு நிலையான இறைவெளியே. இறைவெளியின் சர்வ வல்லமையுள்ள சுழல் அழுத்தத்தால் விண்துகளும் இறைவெளிக்கும் இடையே உரசல் ஏற்பட்டு அதன் விளைவாக விரிவலைகள் உண்டாகின்றன. விண்துகள் சுழற்சி விரைவில் ஏற்படும் விரிவு அலை அங்கு அமைந்துள்ள இறைவெளியில் மூழ்கி கரைந்து அதனை காந்தமாக்குகிறது. இந்த காந்த களம் ஒவ்வொரு பௌதீக பிரிவிலும் அடுத்தத்தில் வேறுபாடு பெறுவதற்கு ஒப்ப
அதன் தன்மாற்றத்தில் வேறுபடுகின்ற விண்கலத்திலே அழுத்தமாகவும் காற்று கலத்தில் ஒளியாகவும் அடுத்த காற்று கலத்திலே ஒளியாகவும் வெப்பமாகவும் நீரிலே சுவையாகவும் கெட்டி பொருளிலே மணவாகவும் தன்மாற்றம் பெற்று கொண்டே இருக்கும். பருவுடல் பஞ்சபூதங்களும் ஒன்று கூடி ஒன்றால் மற்றொன்று நிலை குலையாதவாள் அளவிலும் ஒன்றால் மற்றொன்று காக்க பெறும் அளவிலும் அமைந்துவிட்டால் அந்த கூட்டுக்கள் விரைவாக சுழன்றோடும் காந்தக்களம் அமைகிறது. இந்த கூட்டு காந்தக்களம் இரண்டு சிறப்பான செயல்களை செய்கிறது. காந்தலை எல்லா அணுக்களிலும் ஊடுருவி ஓடி அவற்றிற்கு இடையே துருவங்களை அமைக்கிறது. இதனால் ஒரு விண்ணோடு மற்றொன்று, ஒரு அணுவோடு மற்றொன்று, ஒரு பேரு அணுவோடு மற்றொன்று, ஒரு செல்லோடு மற்றொன்று ஈர்த்து பிடித்து கொண்டு ஒரு ஜீவனின் பருவுடலாக அமைகிறது. கருமையம் ஜீவகாந்த ஓட்டத்தில் சுழல் விரைவால் அந்த பருவுடலுக்கு மத்தியில் ஒரு ஈர்ப்பு மையம் அமைகிறது. இதுவே கருமையமாக அமைகிறது. இந்த கருமையத்தில் இருப்பு நிலையாக இறைவெளி அமைந்து ஈர்ப்பு ஆற்றலான அறிவாகவும் அலைநிலையாக காந்த ஆற்றல் அமைந்து உடல் செல்கள் மூளை செல்கள் புலன்கள் இவற்றை இணைத்து கொண்டு உடலில் நடைபெறும் எல்லா அலை இயக்கங்களிலும் மோதல் உரசல் இவைகளை உணரும் மனமாகவும் இயங்குகிறது. இதுவே ஜீவனின் ஜீவ இனத்தின் தொடக்கமாகும். இங்குதான் இலை இறைநிலை உயர்நிலை காந்த நிலை ஆகிய மூன்று மறைப்பொருட்களும் கருமையம் அறிவு மனம் என ஒன்றிணைந்து இயங்க தொடங்குகின்றன. இறைவெளி விண் அன்னங்கள் ஜீவ இனம் சீவனில் கருமையம் அறிவு மனம் மூன்று தன்மைகளும் அடக்கம் பெற்றுள்ளன. நுண்ணுடல் பருவுடலை அடுத்து அதற்குள் கோடி கணக்கிலே சுழன்று கொண்டிருக்கும் ஒரு ஆற்றல்தான் உயிர் எனப்படும் விண்துகள். உயிர் ஆற்றலாக உடலே சுழன்றோடி கொண்டிருக்கும் விண்துகள் சுழலும் போது சுற்றிலும் உள்ள இருப்பு நிலையில் உராயும் போது எழும் அலைகளே காந்த ஆற்றலாகும். இந்த காந்த ஆற்றல் தான் விண்துகள் முதலாக செல்கள் வரையிலே அவற்றிற்கு இடையே துருவங்களை அமைத்தும் ஜீவனின் உடலின் மைய பகுதியில் கருமையம் அமைத்தும் உடலுக்குள்ளாக அழுத்தம் ஒளி சுவை மனம் என்ற ஆறு வகையிலே தன்மாற்றம் பெற்றுக்கொண்டும் ஜீவனுக்குள் சிறப்பளித்ததாகும். மேலும் சீவன் உண்ணும் உணவானது ரசம் இரத்தம் சதை கொழுப்பு எலும்பு மூளை சிக்கலும் ஆகிய ஏழு தாதுக்களாக மாற்றும் ஒரு புதிய ஆற்றலாக ஜீவகாந்தம் செயல்படுகிறது. ஏழு தாதுக்கள் ரசம் இரத்தம் சதை கொழுப்பு எலும்பு மூளை சிக்கலும் ஜீவகாந்தம் உயிர் துகள் விந்தனார். போதிய ஜீவகாந்தம் இருக்கும் வரையில்தான் உடலில் உள்ள சிற்றறைகளின் அடுக்கு குலையாமல் நிலைத்து இருக்கும். இரத்த ஓட்டம் காற்று ஓட்டம் வெப்ப ஓட்டம் இம்மூன்றும் சிதறாது ஒழுங்காக ஓடிக்கொண்டிருக்கும். ஓடி உயிருக்கும் உடலுக்கும் இடையே உறவை நிலக்க செய்யும். எனவே உடலை தாங்க ஜீவகாந்தம் போதிய அளவு தேவை. ஜீவகாந்தத்தை பெருக்க வேண்டுமெனில் அதற்கு எண்ணிக்கை உள்ள உயிர் துகள் தேவை. உயிர் துகள்களோ விந்துநாத திரவத்தின் அளவையும் தன்மையும் ஒத்திருக்கும். போதிய அளவு ஆண்வித்து அல்லது நாதம் பெண்வித்து இருந்தால்தான் உடலை நடத்த ஏற்ற ஜீவகாந்த சக்தியை உற்பத்தி செய்யும் அளவுக்கு உயிர் சக்தி துகள்கள் நிலைத்திருக்கும். ஜீவகாந்த அளவு சரியாக இருந்தால்தான் பருவுடலானது சிற்றறைகளின் ஒழுங்கான இயக்கத்தால் சீராக இயங்கிக் கொண்டிருக்கும். மனமும் நல்ல முறையில் இருக்கும். ஜீவகாந்தத்தின் ஒரு பகுதி உடல் சிற்றறைகளின் மூலம் உடல் இயக்கமாகவும் மற்றொரு பகுதி மூளையின் சிற்றறைகளின் மூலமாக மன அலைகளாகவும் இயங்கிக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வலி வியாதி மரணம் உடல் விந்து உயிர் சக்தி ஜீவகாந்தம் மனம் இந்த ஐந்தில் ஒன்று குறைந்தாலும் இயக்க ஒழுங்கு குறைந்தாலும் அது மற்றவற்றை ஒவ்வொன்றாக பாயும். அப்படி ஒன்றால் ஒன்று இயக்கத்தில் முரண்பட்டிருக்கும் ஏற்ப வலி வியாதி மரணம் இவை சம்பவிக்கும். ஆறாவது அறிவு இது எதனால் ஏன் எப்படி என்றால் வினா எழுந்து விட்டது என்றால்
ஆறாவது அறிவை செயல்பட தொடங்கிவிட்டது என்று பொருள். மனித இனம், விலங்கு இனம், பிற உயிர்கள் அத்தனையும் இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக அப்படியே உள்ளது உள்ளவாறு தூக்கின்றன. ஆனால் மனிதன் மாத்திரம் ஆறாவது அறிவின் சிறப்பாலும் சிந்தனையாலும் கைத்திறனாலும் இயற்கை உள்ளவற்றை அழகுபடுத்தியும் உருமாற்றியும் அவன் அனுபவிக்கிறான். மனிதன் பிறந்தது முதற்கொண்டு 15-16 ஆண்டுகள் வரையிலே பிறர் உதவியிலே தான் வாழ வேண்டுமே அல்லாது மற்ற உயிர்களைப் போல பிறந்ததிலே இருந்து தன்னுடைய செயலாலே முயற்சியாலே வாழக்கூடிய அளவுக்கு மனிதனுக்கு ஆற்றல் இல்லை. இயற்கையை நுணுகி அதனுடைய அமைப்பை, இயக்கத்தை, இயக்க ஒழுங்கை, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறன், ஆர்வம், செயல், இதுதான் சிந்தனை. அணு, நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் என்ற மூன்று விதமான வேறுபாடுகளை கொண்டு ஒன்று கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை அணு என்பார்கள் விஞ்ஞானிகள். அணு நுண்ணிய மூலக்கூறு என்பது மெய்ஞானம். ஓசோ ஒரு அற்புத புதையல். வாழ்க்கையில் மிக கஷ்டமான காரியம் எதுவென்றால் உங்கள் தலையிலே இருந்து நீங்கள் விடுதலை அடைவதுதான். அது ஏன் அவ்வளவு கஷ்டம் என்றால் நீங்கள் அதனுடன் மிக நெருக்கமாக வளர்ந்து வந்திருக்கிறீர்கள். உங்களது எண்ணங்கள், கருத்துக்கள், மத நம்பிக்கைகள், அரசியல் மற்றும் சாஸ்திரம் இப்படி பல விஷய ஞானங்களோடு நீங்கள் கலந்து நீங்கள் தலையாகவே மாறிவிட்டீர்கள். உங்களிடம் இன்ன பல உறுப்புகள் உள்ளன என்ற எண்ணமே உங்களிடம் இல்லை. எல்லா விஷய ஞானங்களும் உங்கள் தலையில் அடைப்பட்டு கிடக்கின்றன. எப்படி அதிலிருந்து நீங்கள் சுலபமாக மேல முடியும்? நீங்கள் உங்கள் தலையை இழந்து விட்டதாகவே வைத்துக் கொள்வோம். பிறகு நீங்கள் யார்? தலையில்லாமல் நீங்கள் ஒருவரும் இல்லை. உங்களை அடையாளம் காட்ட உங்கள் தலையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆகவேதான் நீங்கள் உங்களையே புரிந்து கொள்ளும் ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் இப்பொழுது ஒரு பழைய தலையின் மேல் ஒரு புதிய தலையை உண்டாக்குகிறீர்கள். அப்பொழுதுதான் அந்த பழைய தலையிலே இருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியும். நீங்கள் பயிலும் யோகத்தின் அடிப்படை கொள்கையே அதுதான். அது உங்களுக்குள் ஒரு புதிய தலையை உருவாக்க உதவும். அந்த தலைக்கு எண்ணங்களோ, சட்ட திட்டங்களோ, கொள்கை விளக்கங்களோ எதுவும் தேவையில்லை. அது தன்னறிவாய், தன்னுணர்வாய் விளங்கும். இதற்கு வெளியில் இருந்து எந்த உதவியும் தேவையில்லை. அதனுடைய இயக்கம் அனைத்தும் அதன் உள்மயத்திலே அடங்கி விடுகிறது. நீங்கள் இந்த புதிய தலையை வளர்த்து வந்தால் அந்த பழைய தலை தானாகவே கழன்று உங்களை விட்டு அகன்றுவிடும். மனிதன் இவ்வுலகத்திலே தன் சக்தி செலவிட்டுத்தான் ஒன்று அடைகிறான். அதில் பணம், அந்தஸ்து, பாலுணர்வு, விசேஞானம், ஏன் ஆத்மீக விஷயங்கள் கூட அடக்கம். ஆக ஒன்றை இழந்து, அதாவது தன் சக்தியின் ஒரு பகுதி இழந்துதான் ஒன்றை அடைய வேண்டும். அப்பொழுது அவனது பார்வையின் கோணம் வெளி உலகத்திலேயே மையம் கொண்டிருக்கிறது. இது அவனுக்கு ஓரளவு இன்பம் கொடுக்கிறது. ஆனால் ஒன்றை அடைந்ததும் அது நிறைவு பெற்று வேறு ஒன்றிலே அதை தேடுகிறது. இப்படி அவனது மனம் அவனை அலைக்கழித்து கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் தான் தன் சக்தியை இப்படி செலவழித்து இன்பம் காண்பது என்பது முட்டாள்தனம், நிரந்தரம் இல்லாதது என்று உணர்கிறான். அப்பொழுது அவனுடைய பார்வையின் கோரம் மாறுகிறது. இதுவரை உலகத்தை பார்த்து வந்தவன் இப்பொழுது தன்னை பார்க்க ஆரம்பிக்கிறான். தன்னிடம் உள்ளது எது? இந்த உலகத்தை பார்க்கிறது என்று ஆராய்கிறான். கண்களின் வழியாக மனம் பார்க்கிறது என்று முதலில் எண்ணுகிறான். ஆனால் மனம் என்பதே தன் கடந்த கால வருங்கால எண்ண குவிகள்தான். அப்படி எண்ணங்கள் ஏற்படுவதற்கு எது ஆதாரமாக இருக்கிறது? தன் உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தி தான் புலன் வழியாக படக்க நிலை அடைந்து எண்ணமாகிறது, பிறகு மனமாகிறது. இங்கு மனம் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய ஆசை, கோபம், மகிழ்ச்சி, எதிர்பார்ப்பு, கொள்கை பிடிப்பு, மூட பழக்கம், இப்படி எல்லாமே அதில் அடக்கம்தான். இந்த மனதை அடையப்பட்டால்தான் நம்மை மனிதன் அல்லது மனதை உடையவன் என்று அழைக்க வேண்டியவர்கள் ஆகிறோம். மனம் என்று ஒன்று இருக்கும் பொழுது மனமற்ற நிலை என்று ஒன்று இருந்தாக வேண்டும் என்று இந்திய ஞானிகள் நம்பினார்கள். பொதுவாக மனம் எப்பொழுதும்
எந்திரத்தனமாகவே செயல்படும் செயல்படும் தன்மை உடையது. இப்பொழுது மனமற்ற நிலையை அடைவது எப்படி? ஒவ்வொருவரும் செயலிலும் விழிப்பு தன்மை கொண்டு வர வேண்டும், செயலில் மனம் ஒடுங்க வேண்டும், அதுதான் விழிப்புத்தன்மை. அப்பொழுது செயல் மட்டும்தான் நடைபெறும். செயல் செய்பவர் என்று அங்கு வேறு யாரும் இருப்பது இல்லை. சக்தியின் மையம் மூலாதாரம், இது முதுகுத்தண்டின் அடிபாகத்திலே குண்டலின் என்ற தன்மையிலே இருக்கிறது. இதில் ஒரு சிறு பாகம்தான் நம் செயலாக பரிணமிக்கிறது. எப்படி சக்தியின் மையம் மூலாதாரமோ அதே போல அதனால் ஏற்பட்ட மனம் அல்லது அறிவு மூளையிலே நிலை கொள்கிறது. ஆனால் சக்தி நேரடியாக உலகத்தை பார்க்கும் பொழுது உள்முகமாக மாறுகிறது. அப்பொழுது அது கருணை, அன்பு, மகிழ்ச்சி மையமாக வெளிப்படுகிறது. இந்த உள்ளம் இருதயத்தில் மையம் கொண்டுள்ளது. ஆக ஒரே சக்தி உள்ளமாகவும் அறிவாக செயல்படுகிறது. இந்த உயிர் சக்தியை தான் கடவுள் தன்மை என்று அழைக்கிறோம். விழிப்பு நிலையில் சக்தி செயலில் மட்டும் மையம் கொள்கிறது என்று ஏற்கனவே பார்த்தோம். செயலற்ற தன்மையில் அந்த சக்தி நிலை என்ன? அதுதான் நிலையிலே, அதே அந்த நிலையிலேயே தான் இயங்க வேண்டும். இந்த நிலையை அடைய என்ன அலைகளால் ஆன மனம் வெளியேற வேண்டும். மனதை நீக்க என்ன செய்ய வேண்டும்? அதாவது எண்ணங்களை நீக்க வழி என்ன? அதுக்கு ஒரே வழி, எண்ணங்களில் உங்களிடம் வருவதையும் செல்வதையும் அப்படியே அவைகளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று சாட்சியாக நின்று பார்க்க வேண்டும். அப்பொழுது எண்ணங்கள் குறைந்து குறைந்து ஒரு கட்டத்தில் மறைய ஆரம்பிக்கும். இதற்கு பயிற்சி தேவை. இந்த உடலோடு மாத்திரம் அல்லது அல்லாது நீங்கள் உங்கள் மனதோடும் இரண்டர் கலந்தால்தான் பல பிறவிகளாக வந்திருக்கிறீர்கள். அப்படி எண்ணத்தை பிரதிபலிக்கும் பார்ப்பது என்பது சுலபமான வேலை இல்லை. இதற்கு தியானம் அவசியமாகிறது. தியானத்தில் இங்கே இப்பொழுது நேரும் எண்ணங்களை பார்க்கிறீர்கள். இது கைகூடி வந்த பிறகு சாட்சியாக நின்று அவைகளை பார்க்க முடியும். அப்படி எண்ணங்கள் மறைந்து மனம் வெறுமை ஆகும் பொழுது ஒரு கட்டத்திலே மூலாதாரத்தில் தேங்கி சுழலும் அந்த உயிர் இயக்க சக்தி அந்த வெறுமையை நிரப்ப உடனே பாய்ந்து வருகிறது. அந்த நிலைத்தான் மகா விழிப்பு நிலை என்று அழைக்கிறோம். இந்த நிலையில் உங்கள் உடலில் கட்டுண்ட உயிர் சக்தி அந்த பேரீக்க பிரபஞ்ச சக்தியோடு கலக்க முடியும். இது மனதை கடந்த நிலை. இந்த நிலையில்தான் ஒருவனுக்கு பேரானந்தம் மற்றும் சமாதி நிலை கிட்டும். இதை பூரணம் என்றும் விடுதலை என்றும் பரவெளி என்றும் மோட்சம் என்று அடித்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். இதுவரை என் உரையை கேட்ட இருபால் நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மூச்சு காற்றான சுவாசத்தில் ஆரம்பித்து இயேசுபிரான் புத்தரை பற்றிய புதிய தகவல்கள், பெண்ணின் மதிப்பினையும், இறுதியாக இறைத்துகோள்களை பற்றியும் மகரிஷியின் வழியில் நின்று விளக்கினீர்கள். மிக்க நன்றி ஐயா. தற்போது ஐயா கேள்வி பதிலுக்கான நேரம். சொல்லுங்க. அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ஆன் செய்யலாம். கேள்விகளுக்கு நீங்கள் தயாராக இருங்கள். அதற்கு முன்பாக இன்றைய அறிவிப்புகள். இன்று மாலை 4:15 பஞ்சபூத நவக்கிரக தவம் கன்னட மொழியில், 4:55 லைஃப் தர்ஷன் என்ற தலைப்பிலே ஸ்கை ப்ரொஃபசர் பாக்யம்மா அவர்கள் உரையாற்றியிருக்கிறார். நாளை மதியம் 2:00 பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் உயிரின் நிலை பற்றி ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் மகேஸ்வரி அவர்கள் சிந்திக்க இருக்கிறார்கள். அன்பர்களே, நாளை டிசம்பர் 1 ஆன்லைன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஆலியாரிலிருந்து தமிழ், கன்னட, ஆங்கில மொழிகளில் மீண்டும் ஒரு பேட்ச், 12 பேட்ச் துவங்க இருக்கிறது. பதிவு செய்ய விரும்புவோர் www.kundaliniyoga.edu.in பதிவு செய்யுமாறு WCSC கனடாவிலிருந்து அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். தற்போது கேள்வி பதிலுக்கு வரலாம். லக்ஷ்மிபதி அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேள்வியை கேட்கலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சார்.
மூச்ச பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப முக்கியமான உபயோகமான மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. அளமையில அம்மா நீங்க உங்க கேள்விகளை கேட்கலாம். மேடம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களுடைய பேச்சு தேனில விழுந்த பலாச்சோலை மாதிரி தனித்தனி முக்கனி விழுந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடிமிக கலந்தது போல் தெளித்தது இனித்தது மகிழ்ந்தே நிறைந்தேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். ரங்கநாதன் ஐயா உங்க கேள்வியை கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா புதிய தகவல்கள், புதிய தத்துவங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சி சார். வாழ்க வளமுடன். சந்திரா அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேள்வியை கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. மறுபடியும் 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 உங்களுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. அருமை. நிறைய தெரியாத விஷயங்கள் எல்லாம் நிறைய தெரிய வச்சீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி நன்றி. கௌசல்யா அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். சார் நீங்க சொன்னீங்க இல்லையா சார், கணவன் மனைவி அந்த உயிர்லதான் பசங்க நல்லபடியா வர்றது, அழகா இருக்கிறது, அறிவா இருக்கிறது. ரொம்ப நல்லா இது வரையும் கேட்டதே இல்ல சார். ரொம்ப நல்லா இருந்தது. அற்புதமானது சார் அது. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். அருளானந்தி அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா இன்னைக்கு ஸ்பீச். அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. அபானன் விதானன் உதானன் பத்தி எல்லாம் பேசுனீங்க. அப்புறம் வாயுக்கள் பத்தி எல்லாம் சொன்னீங்க. அப்புறம் விஷக்கடி போக்குறதெல்லாம் விஷயங்கள்லாம் புது புது விஷயமா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப அருமையான உரையா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. எல்லாருடைய கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் அளிச்சிங்க. சிறப்பான புதிய புதிய சிந்தனைகள் ஐயா. இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு இருக்காங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக தியானமும் வாழ்வும் என்ற தலைப்பிலே உரையாற்றிய ஸ்கை ப்ரொஃபசர் புலவர் நடராஜன் ஐயா அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். நாம் அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடலாம். தவம் மற்றும் சிறப்புரையாற்றிய ஸ்கை பேராசிரியர் புலவர் நடராஜன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்கள் அவற்றின் பொறுப்பாளர்கள் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உங்களிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து. நாளை மீண்டும் 2 மணிக்கு இறையோடு இணையலாம். வாருங்கள். வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும்.
கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்.